வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல குவாண்டம் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். குவாண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பாக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்றாங்க. அதை பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. அதை குவாண்டா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல நம்ம வந்து ஆற்றல் பொட்டலங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த குவாண்டா அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நத்திங் பட் இது வந்து போட்டான்ஸை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே நமக்கு ஆட்டம் இருக்கு இல்லையா, அணுவை பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து ஜே ஜே தாம்சன் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் புரோட்டானை வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் நியூட்ரானை வந்து சாட்விக் வந்து கண்டுபிடிச்சார். இப்போ ஆட்டம்ல வந்து இது வந்து நீல்ஸ் போருடைய மாடல். நீல்ஸ் போர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆர்பிட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து சுத்தி வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா குவாண்டம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸை சுத்தி எங்க வேணும்னாலும் இருக்கு. இப்ப அந்த டாட் எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் ஒரே ஒரு எலக்ட்ரான் எங்க வேணும்னாலும் இருக்கலாம். நம்ம எக்ஸாக்டா இந்த எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எலக்ட்ரான் வந்து அவ்வளவு வேகமா சுத்துது, அது சுத்தும் போது ஒரு பெரிய புகை மண்டலத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். அதாவது இதை எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரான் வேகமா சுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் ஹைசன்பர்க் வந்து அவருடைய அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இது வந்து நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எலக்ட்ரான் இருக்கு. இப்ப இந்த எலக்ட்ரானுடைய பொசிஷன் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, அதனுடைய ஸ்பீடு இருக்கு இல்லையா, எந்த ஸ்பீடுல போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப சரி, எந்த ஸ்பீடுல போகுது இந்த எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நீல்ஸ் போர் என்ன சொன்னாரு, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்ஸ்ல சுத்தி வருது அப்படின்னு சொன்னாரு. இது வந்து தவறான மாடல். இந்த குவாண்டம் மாடல்ல வர்றதுல என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஸ்டில் வந்து படிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம போரோட மாடல் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. இந்த குவாண்டம் அப்படின்றது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேக்ஸ் பிளாங்க் அப்படின்றவர்னாலதான். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மெட்டல் எடுத்துக்கிறாரு, இதை நல்லா சூடு பண்றாரு. இது வந்து இந்த ரெட் கலர் ஆகுற வரைக்கும் சூடு பண்றாரு. அப்ப சூடு பண்ணும்போது இதுல இருந்து ஒயிட் கலர் லைட் வந்து வெளியே வர்றதை பாக்குறாரு. இதைத்தான் வந்து பாக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்றாரு. சோ இதற்கு பேரு தான் வந்து குவாண்டா அப்படின்றாங்க. குவாண்டா அப்படின்றது வந்து ப்ளூரல்ல சொல்றாங்க, குவாண்டம் அப்படின்றது வந்து சிங்குலர்ல சொல்றாங்க. சோ இதை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் கண்டுபிடிச்ச அந்த குவாண்டா இருக்கு இல்லையா, இதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த குவாண்டம் மெக்கானிசம் வந்து உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. அதனாலதான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த குவாண்டான்றது நத்திங் பட் இது போட்டான் தான். ஃபர்ஸ்ட் இவர் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு பேர் வந்து குவாண்டா அப்படின்னு தான் வைக்கிறாரு. பின்னாடிதான் அதுக்கு வந்து போட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சோ மேக்ஸ் பிளாங்க் வந்து குவாண்டா பத்தி சொன்னாரு இல்லையா, இதை வந்து ஐன்ஸ்டீன் வந்து அவருடைய போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலமா நிரூபிக்கிறாரு. அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மெட்டல் வந்து எடுத்துக்கிறாரு, அதுல வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டமால் ஆனது, அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. இப்ப ஒரு ரெட் கலர் லைட் வந்து எடுத்துக்கிறாரு, ஒரு சின்னதா எடுத்துக்கிறாரு, இன்னொரு ரெட் கலர் லைட் பெரிய லைட்டா எடுத்துக்கிறாரு. இதை வந்து இந்த மெட்டல் இருக்கு இல்லையா இதுல அடிக்கும் போது என்ன ஆகல, ஒண்ணுமே ஆகல. ஆனா இதே இது வந்து ஒரு வயலட் கலர் லைட்டை வந்து எடுத்துக்கிறாரு, சின்னதா எடுத்துக்கிறாரு, அதை வந்து இந்த மெட்டல்ல வந்து அடிக்கும் போது என்ன ஆகுது, கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வருது. இதே மாதிரி நிறைய வயலட் கலர் லைட்டை வந்து அவர் வந்து அடிக்கும் போது நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வருது. இதைத்தான் ஐன்ஸ்டீன் எனர்ஜி குவாண்டா அப்படின்னு சொன்னாரு. அதாவது போட்டான்ஸ், அதாவது இந்த லைட்ல வந்து போட்டான்ஸ் இருக்கு, அதனாலதான் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து இது டிஸ்பிளேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்ப ரெட் கலர் லைட்ல இருக்கிறது வந்து ரெட் போட்டான்ஸ் அப்படின்னு சொல்றாரு, வயலட் கலர்ல இருக்க போட்டான்ஸை வந்து வயலட் போட்டான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த லைட் வந்து வேவ்ஸா இல்ல பார்ட்டிகல்ஸால ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் போயிடும். அப்ப நியூட்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய கார்பஸ்குலர் தியரி இருக்கு இல்லையா, அது மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லைட் வந்து பார்ட்டிகல்ஸால ஆனது அப்படின்றாரு. அதுக்கு என்ன வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த லைட்ல இருந்து வர ஒளி இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப டைனியா இருக்கும், மாஸ்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்றாரு. ஆனா மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரியில இது வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு குச்சியை வந்து தண்ணியில போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி இந்த மாதிரி ரிங் மாதிரி உங்களுக்கு வந்து அலை அலையா போறத பாத்திருப்போம். அது வந்து என்ன மாதிரியான வேவ்ஸ் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பிளஸ் மேக்னட்டிசம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐன்ஸ்டீன் கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லைட் வந்து சில நேரங்கள்ல வந்து பார்ட்டிகல் மாதிரியும், சில நேரங்கள்ல வந்து வேவ் மாதிரியும் பிஹேவ் பண்ணும், அதாவது வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த ஐன்ஸ்டீன் சொன்ன வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி இருக்குல்ல, இதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த தாமஸ் யங் அப்படின்றவர் வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்டா பண்றாரு. அதாவது ஒரு போர்டு எடுத்துக்கிறாரு, இதுல ரெண்டு ஸ்லிட் வந்து வச்சிருக்காரு. இதுல ஒரு ஸ்லிட்ட ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்லிட் வழியா மார்பிள்ஸ் இல்ல எலக்ட்ரான்ஸ் ஏதாவது வந்து நம்ம இது வழியா அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து இருக்கும். இது பாக்குறதுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஸ்லிட்டையுமே ஓபன் பண்ணிட்டு இது வழி எலக்ட்ரான்ஸ் இல்ல மார்பிள்ஸ் அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பாக்குறதுக்கு வந்து வேவ் மாதிரி இருக்கும். அதாவது இப்படி போய் இப்படி வந்து இந்த மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் இது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பொருள் வந்து வேவ் மாதிரியும் பிஹேவ் பண்ணும், பார்ட்டிகல் மாதிரியும் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு அவர் வந்து நிரூபிக்கிறாரு.
அதுக்கப்புறமா இப்ப ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஸ்பின் இருக்கும் அப்படின்றாங்க. ஒண்ணு வந்து அப் ஸ்பின், இன்னொன்னு வந்து டவுன் ஸ்பின். இது வந்து அப் ஸ்பின்னா இருக்கும்போது இங்க இது வந்து கிரஸ்ட் வந்து இங்க உருவாகும், டவுன் ஸ்பின்னா இருக்கும்போது ட்ரஃப் வந்து உருவாகும். அதனாலதான் வந்து ஒரு வேவ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டியை வச்சு நம்ம தாமஸ் யங் வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் இல்ல, இவர் வந்து ஸ்க்ரோடிங்கர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பூனையை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இது ரியலா பண்ணல, அவர் வந்து கற்பனையில் தான் சொல்றாரு. ஒரு ரேடியேட்டிவ் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பார்ட்டிகிள் வெளியே வருது. ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் ஸ்பின் இருக்கும், டவுன் ஸ்பின் இருக்கும். டவுன் ஸ்பின் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இது வழி வரும், இது வழி வரும்போது என்னவாகும், ஒண்ணுமே ஆகாது, இந்த பூனை வந்து உயிரோட இருக்கும். இது வந்து அப் ஸ்பின்னா இருக்கும்போது என்ன பண்ணும்னா மேல போயிட்டு இது வந்து ஒரு பாய்சன் இருக்க ஒரு பாட்டில், இந்த பாட்டிலுடைய மூடியை வந்து உடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. என்னவாகும், பாய்சன் உள்ள வந்து இந்த பூனை வந்து இறந்து போயிடும். இப்ப நமக்கு வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்னா இந்த பார்ட்டிகள் வந்து எப்ப அப் ஸ்பின்னா இருக்கும், எப்ப வந்து டவுன் ஸ்பின்னா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத போது பூனை வந்து உயிரோட இருக்குமா இல்ல இறந்து இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இதைத்தான் வந்து ஸ்க்ரோடிங்கர் வந்து அவருடைய கேட் எக்ஸ்பிரிமெண்ட்ல சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இப்ப குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல போட்டான் இருக்கு. இப்ப இது வந்து சம் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, இது ரெண்டா பிரியுது. அதாவது ஒரு எலக்ட்ரான் இல்ல ஒரு போட்டான் என்ன பண்ணுது, ரெண்டா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பிரிஞ்ச ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரானை ரொம்ப தூரத்துல தள்ளி தள்ளி வைக்கிறோம். தள்ளி தள்ளி வைக்கும் போது இதை வந்து எலக்ட்ரான் ஒன்னு வச்சுக்குவோம், இதை எலக்ட்ரான் ரெண்டுன்னு வச்சுக்கோம். இந்த எலக்ட்ரான் ஒன்னு அப்ஸ்பின்னா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ரெண்டு வந்து உடனே வந்து டவுன் ஸ்பின்னா மாறிடும். இதை ஒரு கண்ட்ரிலையும் இதை வந்து இன்னொரு கண்ட்ரிலையும் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் இது டவுன் ஸ்பின்னா இருந்ததுன்னா உடனே இது வந்து அப்ஸ்பின்னா மாறிடும். இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சாலும் இது வந்து அப்ஸ்பின்னா இருந்தா அது டவுன் ஸ்பின்னா இருக்கும், இது வந்து டவுன் ஸ்பின்னா மாறுச்சு அப்படின்னா உடனே இது வந்து அப்ஸ்பின்னா மாறிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிஞ்ச ரெண்டு எலக்ட்ரானுக்குள்ளயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுதான் வந்து என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐன்ஸ்டீன் போன்ற சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து இந்த கான்செப்டை வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு ஸ்பூக்கி ஆக்சன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதை வச்சுதான் டைம் டிராவல், அதுக்கப்புறம் டெலிபோர்டேஷன் இதெல்லாம் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து டனலிங் எஃபெக்ட். இந்த டனலிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடுவுல வந்து ஒரு சுவர் இருக்கு. இப்போ ஒரு பால் வந்து இந்த சைடு வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த சுவர்ல பட்டு என்ன பண்ணுவோம், திரும்பவும் போயிடும். ஆனா அதே இது வந்து ஒரு மியூசிக் வந்து பிளே பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும், இந்த சுவரை தாண்டி அடுத்த பக்கமும் நமக்கு வந்து மியூசிக் வந்து கேட்கும். இதைத்தான் வந்து டனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்மளே வந்து இந்த வாலை கிராஸ் பண்ணி போக முடியுமா அப்படின்னா போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த குவாண்டம்ல. எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எம்டி ஸ்பேசஸ் தான் இருக்கும் இல்லையா, சோ அதை வச்சுதான் வந்து இது பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குவாண்டம் பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ரொம்ப ஹைலைட் ஆன விஷயங்கள் பத்தி தான் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப இந்த வீடியோக்குரிய க்வெஸ்சன், ஃபாதர் ஆஃப் குவாண்டம் அப்படின்னு யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி சொன்னது யாரு அப்படின்னு தெரிஞ்சா அதையும் சொல்லுங்க. டனலிங் எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து என்டாங்கிள்மெண்ட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதை பத்தி எல்லாம் வந்து யாரு சொன்னது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவிட்டி தியரி, இதை பத்தி யாரு சொன்னது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.